இறப்பு விகிதத்தை 1% கீழ் குறைப்பதற்குதான் தமிழக அரசின் லட்சியம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான காவிரி வைகுண்டாறு இணைப்பு திட்டம் விரைந்து செயல்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மாமகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், கொரோனாவின் தாக்கம் வெளிநாடுகளை மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் 3 மடங்கு வரை அதிகரித்திருந்ததாக கூறினார். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருகிறது என தெரிவித்த அவர், கொரோனா இறப்பு விகிதத்தை தமிழக அரசு குறைத்திருப்பதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் 2 மாத காலத்திற்கு பொதுமக்கள் மிகவும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுடைய கனவு திட்டமான காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தானும் ஒரு விவசாயியாக இருந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாயிகளுடைய உணர்வுகளை, உள்ளங்களை, இயக்கங்களை, எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்ட முதலமைச்சராக தாயுள்ளத்தோடு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை 7,677 கோடி என மதிப்பிட்டு முதற்கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இன்றைக்கு வந்து தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், உலக நாடுகள்லாம் வந்து ஏற்கனவே வந்து அந்த டபுளிங் என்று சொல்லக்கூடிய, அதான் நோய் தொற்றுல டபுளிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக நாடுகளில் இந்த நோய் தொற்று 2 மடங்காக 3 மடங்காக 2வது அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோய் தொற்று எண்ணிக்கை அண்டை மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து தமிழ்நாடு வந்து இந்த கன்சிஸ்டன்ட் என்று சொல்லுவோம், தொடர்ந்து தமிழ்நாடு வந்து கன்சிஸ்டன்ட் டவுன் ட்ராட் அப்படின்ற ஒரு டிக்ளைன் ட்ரெண்டில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்த பாசிட்டிவிட்டி ரேட், ஆக்டிவ் கேசஸோடைய எண்ணிக்கை வந்து 2% நம்ம வந்து குறைத்திருக்கின்றோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.